வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்னடா மச்சான், வாழ என்ன பாப்பான்னு கூப்பிடுற, என்னமாட வாழ குழந்தையா இருக்கு. பிஏ பிஏ பாப்பா, பி பாசத்துல ஏ அம்மாவ, பி பாசத்துல ஏ அப்பாவ, மிஞ்சிரவ சத்தி தான் மச்சான் பாப்பா. இதுல ஒழுங்கா படிச்சிருந்தானே இங்கேயே போய் என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த டைம்ல எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம் பாக்கெட் மணி. நம்ம பாக்கெட் மணி நம்மளே ஏர்ன் பண்ணிக்கலாம், எப்படி கேக்குறீங்களா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? சோக்கு கேக்குறவருக்கு போட்டுக்கிட்டாரு. பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா, மானம் கெட்ட போல. எங்க அம்மா ஒரு சுயநலவாதிடா. ஏய் ஏன்டா இப்படி சொல்ற? ஆமா, என்ன பெத்து நரகத்துல தள்ளிட்டு அவங்க செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அம்மா மேல உட்காந்து பார்த்து அவனை பெருமையோட ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிக்க விரும்புறேன், பேசுறான். ஏண்டா ஊருக்குள்ள எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, சொல்லிட்டு இருக்க. ஐயோ, அவளும் ஒரு பொண்ணுதாங்க. மேபி தி காஸ்டியூம்ல அப்படி இருக்கலாம். அதனால ஒரு கேவா மாறிட்டான். உண்மைதான், நான் டைம் ஷோல படிச்சேன். உங்க பெயரோடைய முதல் எழுத்து கேல ஆரம்பிக்குதா? இவங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா ஜாலியா எதார்த்தமா இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க கேனே. சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. நீ அத்தை போறீ, அம்மா குப்பை போறீ,
இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? நானா நீயா? ஹாய், நம்ம டோரா பூஜி. இது வந்து டோரா பூஜி வந்து ராஜா ராணி லவ் ஆயிட்டோம். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. நீங்க Thank you so much. பதிலுக்கு நான் சொல்லுவேன் எதிர்பார்ப்பேன். முடியாது. என்ன பண்ணுமா? என் வண்டி எத்தனை பிடிச்ச ஸ்டேஷன் விட்டேன், எங்க அப்பா நான் திருப்பி வச்சேன். ட்ரை பண்றாரு நினைக்கிறேன். போட. நாங்க ஏங்க தாடி வளர்க்கறோம்? நாங்க ஏன் தாடி வளர்க்கறோம்? நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து ரெண்டு மூணு நாளாவே பார்த்தீங்கன்னா நிறைய மீம், நிறைய ட்ரோல், அதை பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன். தருமத்தை இப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மீம் கிரியேட்டர் நண்பர்களுக்கும் ட்ரோல நண்பர்களுக்கும் என்னை வந்து ட்ரோல் பண்ண நண்பர்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் பேர் ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு நான் மேலே போயிடுவேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச் இல்லைங்களா. நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. சரிடா போத்திட்டு போடா. அது எப்படி பொறுக்காருன்னு உங்களுக்கு தெரியல? வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? இன்ஸ்டால நல்லா ஃபேமஸ் ஆகணும், அவ்வளவுதான். வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். நீ வெக்க போறத பார்த்தா எங்களுக்கு ஒரே வெட்கமா இருக்குமா? ஹலோ, யார் பேசுறது? பிரபா வந்துட்டா போனா எப்ப சாத்துறப்பீங்க? சொல்றா, அத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா என்ன வாடா போறப்ப? இருந்துச்சு எல்லா வீடியோவும்.
பயங்கரமா ஒரு ஒருத்தரும் ஒண்ணு ஒண்ணு பண்றாங்க, பயங்கரமா இருக்கு. நல்லா எனக்கு தெரிஞ்ச விஜய் டிவி கிஷோர் அப்பயே அவரு வீடியோ விட்டுறேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஒரு இது வச்சு ஏமாத்தி விட்டுட்டாரு. சின்ன பையன் எப்படி பயங்கரமா நடிக்கிறான், எனக்கு அது நடிக்கிறாமே தெரியல. இத கண்ணு தெரியாதவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ற மாதிரி. யார சொல்ற? குட்டி பையன் ஒருத்தர் பாடினானே அந்த பையன் பண்ணதுதான் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. இந்த கண்ணு தெரியாம இப்படி இப்படி பண்ணாம நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.